தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாஜக ஆட்சியின் 9 ஆண்டுகால பிரச்சார நடைப்பயணத்தை முடித்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் சாமானிய மனிதர்களுக்கான ஆட்சி மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. எட்டயபுரத்தில் பிறந்த முண்டாசு கவிஞன் பாரதி பற்றி காசி இந்து பல்கலைக்கழகத்தில் தனிப்படிப்பு துவக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்குள்ள ஆட்சியாளர்கள் பாரதியாருக்கு உரிய மரியாதையும் பெருமையும் கொடுப்பதில்லை. ஏனென்றால் பாரதி பேசிய தேசியம், ஆன்மீகம், பராசக்தி ஆகியவை இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காது என்பதை தெரிவித்தார். தூத்துக்குடியில் இருக்கும் குடிநீர் பிரச்சினை குறித்து கோவில்பட்டி நகர்மன்ற பாஜக உறுப்பினர் விஜயகுமார் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோரிடம் சென்று முறையிட்டார். அவரை அமைச்சர் கீதா ஜீவன் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அவர் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் அழுகிய முட்டையை தான் கொடுப்பார் என அண்ணாமலை விமர்சித்தார். பாராளுமன்றத்தில் பேசிய கனிமொழி பிரதமரை சிலப்பதிகாரம் படிக்க சொன்னார். நான் சொல்கிறேன், சிலப்பதிகாரம் குறித்து பெரியார் என்ன கூறினார் என்பதை அறிய நீங்கள் முதலில் பெரியாரை படியுங்கள். நீங்கள் பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என பதிலடி கொடுத்தார். பாராளுமன்றத்தில் கனிமொழி பேசுவதற்கு முன் தனது சொந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும், உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் பிரதமர் மோடியை அழைத்து வந்து அணை கட்டி குடிநீர் வழங்குவோம் என அறிவித்தார். தமிழகத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கு குறித்து குரல் கொடுக்க தகுதியுள்ள ஒரே கட்சி பாஜக தான். தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு பாராளுமன்றத்தில் திமுகவினர் நடிக்க வேண்டாம் என்றார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, திமுக பாவத்தை கழுவக்கூடிய யாத்திரை தான் பாஜக நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவோம் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தனர். ஆனால் தற்போது வரை 2000 பேருக்கு கூட அரசு வேலை கொடுக்கவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். நண்பர்களுக்கு புரிவது இல்லை, கச்சத்தீவை கொடுத்ததே உங்க அப்பா தான் புரிய மாதிரி பையன். இன்னைக்கு எனக்கு உட்கார்ந்து யூபி பேனால் எழுதியிருக்கு, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்வதற்கு தமிழகத்திலே ஒரு அரசியல் கட்சிக்கு உரிமை இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான். அந்த கச்சத்தீவை எப்படி கொண்டு வருவது என்று எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க பாராளுமன்றத்துல ரொம்ப நடிக்காதீங்க, திமுக காரர்களே ரொம்ப நடிக்காதீங்க, சாயம் கொடுத்து விட்டது இந்திய அளவிலே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய தவறையெல்லாம் செய்துவிட்டு பாராளுமன்றத்திலே நல்லவர்களை போய் வேஷப்படுவது, மக்களுக்கு எந்தவித வேலையும் செய்யாமல் பாராளுமன்றத்துல காந்தி அவருடைய சிலைக்கு வெளியில் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வது மட்டுமே முழுமையான கொள்கையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்கிறார். காந்தி ஐயா உயிரோடு இருந்து அவரை அவரே தொடர்பு இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லாததால் இந்த காட்சியை தான் பார்க்க வேண்டிய துரதிருஷ்டம் மகாத்மா காந்தி ஐயா அவர்கள். இன்னைக்கு தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுகின்றேன், முதன்மை மாநிலமாக மாற்றுகின்றேன் பல நண்பர்கள் முத்துராமலிங்க தேவரையா நம்முடைய கடவுள் நேரடியா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. வரும் பொழுது வீரன் அழகுமுத்து போன ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி காட்டாளபுரத்திலே அவருக்கு தபால் தலையை வெளியேற்றவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வீரன் சுந்தரலிங்கன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி, வீரனுடைய கட்டபொம்மன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி, தேவரையா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இங்க வந்திருக்கின்றவர்கள் எல்லாரும் நம்முடைய பெரியவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இன்னைக்கு திமுக ஆட்சி செய்வது என்பது கேவலத்திலும் கேவலம் இந்த மகான்கள் வாழ்ந்த மண்ணிலே திமுக இன்று ஆட்சி செய்கின்றது.